வணக்கம். நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்கும், ஆனா அதை ப்ரொஃபஷனலா மாத்துறதுக்கு நம்ம ரொம்பவே சிரமப்படுவோம். அந்த மாதிரி யாராவது அவங்களுடைய பேஷனை ப்ரொஃபஷனலா மாத்தி ஏதாவது ஒன்று பண்றாங்க அப்படின்னா நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். அப்படி நிறைய பேருக்கு மோட்டிவேஷனலா இருக்கிற நம்ம டிடிஎஃப் வாசனை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். டிடிஎஃப் ட்வின் த்ராட்லர்ஸ் ஃபேமிலி, ட்வின்ஸ் அப்படின்றதுக்கான மீனிங்கா அவரும் அவருடைய பைக்கோ இருந்துட்டு இருக்காங்க. அவர் லைஃப்ல அவர் கடந்து வந்த ஜேர்னியே பலருக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே தனக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கு. சின்ன வயசுல அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா யூஸ் பண்ண ராயல் என்ஃபீல்டு பைக்கை தானும் ஓட்டணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டு அதுக்கு ட்ரை பண்ணி அம்மா கிட்ட திட்டு வாங்கி அதுவும் முடியாம தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல கிடைக்கிற அமௌண்ட்டையும் கூட சேர்த்து வச்சு ஸோ பார்ட் டைம் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பைக் வாங்கி அதை விளாக் போட ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி டிராவல் விளாக் போட்டா கூட அது பயங்கரமா ஃபேமஸ் ஆகல. நார்மலா எல்லா டிராவலர்ஸும் போடுற மாதிரி தான் இவரும் வீடியோ போட்டிருந்திருக்காரு. ஆனாலும் இவருக்கு வந்து அதிகமான ஃபேன்ஸ் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்களுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண அட்வைஸ் படி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஸோ 1 இயர் கழிச்சு 40,000 ரூபாய் போட்டு கேமரா வாங்கி ரொம்பவே விஷுவலாக காட்டுற மாதிரி ரொம்ப அழகா பைக் ஓட்டி நிறைய ஃபேன்ஸை வந்து கவர்ந்திருக்காரு. பொதுவாகவே நிறைய பேர் இந்த மாதிரி டிராவல் பிளாக் போடுறது இன்னும் நிறைய பிளாக் பண்ணி ஈஸியாகவே ஃபேமஸ் ஆகிடுவாங்க. அதையும் தாண்டி இவருக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்றதே இவர் பர்த்டே அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு 1000 பேரை மீட்டப் பண்ண வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி நிறைய பேர் வந்திருக்காங்க. இவர் ஒரே பிளேஸில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பிளேஸுக்கு போகிறது, காஷ்மீரில் இருக்கிற லடாக் அந்த மாதிரியான பகுதிகளுக்கு போகிறது, நேபாளுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய பிளேஸுக்கு போய் நிறைய விஷயங்களை மக்களுக்கு விஷுவலாக காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய குவாலிட்டியான மைக், இவருடைய வீலிங் எல்லாமே மக்களை ரொம்பவே கவர்ந்துருச்சு. வலிமையில் அஜித்துடைய வீலிங்க்கு நம்ம எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடி என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதையே இவரும் பண்ணும்போது அதை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சது. இவரோட ஸ்பீடு மட்டும்தான் இவருக்கு ஃபேன்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கா அப்படின்னா கிடையாது, அதையும் தாண்டி இவரோட வே ஆஃப் அப்ரோச் அப்படின்றது ஹைலைட்டாக இருந்திருக்கு. இவர் எங்கே விளாக் போனாலும் அவர் சும்மா விளாக் மட்டும் போட்டோம், ட்ராவல் மட்டும் போட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் கூட இணக்கமாக இருக்கிற மாதிரி வீடியோ போடுறது, அவங்க கூட பேசி ஸோ அவங்களையும் மீடியாவுக்கு காட்டுறது, அதன் மூலமாக அவங்களுடைய சந்தோஷத்தை மக்களுக்கு காட்டியிருக்காரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேம் ஆக ஆரம்பித்த அவர் அவருடைய பர்த்டேவுக்கு ஒரு மீட்டப் வச்சுருந்தாரு. ஸோ அந்த மீட்டப் அப்போ தான் நிறைய பேர் அவரை பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ அவருக்கு கிஃப்ட் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் அவரை பார்க்கறதுக்கும் வந்துட்டு இருக்க கூட்டத்தை பார்த்து அன்னைக்கு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஓ நமக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்றது. ஒரு மிகப்பெரிய ஃபீல்டில் இருக்கிறவங்க இல்லை ஒரு பெரிய ஆக்டர்ஸ் இவங்களெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மீட்டப் கொடுத்துருக்காரு டிடிஎஃப் வாசன். இவருடைய லைஃப்ல இவருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தது இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்னால தான் நான் பல விஷயங்களை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டான அஜிஸ் கூட அவர் சேர்ந்து போற பயணங்கள் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இவர் மக்களுக்கு அட்வைஸ் பண்ணவும் செய்வாரு. இவர் 18 வயசுக்கு கீழே வண்டி ஓட்டாதீங்க, ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இவர் சொன்னாலுமே கூட இவர் விதிமுறைகளை மீறாருன்னு இவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு இருந்தது. பொதுவாகவே நெடுஞ்சாலைகளில் காருக்கு 100 கிலோமீட்டர் வேகம் தான் அலவுடு, பைக்குன்னு வந்துட்டா 80 கிலோமீட்டர், ஆனால் இவர் 240 கிலோமீட்டர் கிட்ட போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே குற்றம் பதியப்பட்டிருந்தது. இதுக்கு முன்னாடியோ இவரை யாரும் கண்டிக்காம இல்லை. இவருடைய திறமைக்காகவும் இவருடைய ஹார்ட் ஒர்க்குக்காகவும் இவருடைய டெடிகேஷனுக்காகவும் இவர் போடுற பிளாகுக்காகவுமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனாலுமே இவர் மேலே இருக்கிற மிகப்பெரிய மைனஸா மத்தவங்களுக்கு தெரியறது என்ன அப்படின்னா இவர் 240 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாரு அப்படின்றதுதான். இவர் பாக்குற நிறைய ஃபேன்ஸ் அந்த மாதிரி போகும்போது சாலைகள் இருக்கிறவங்களுக்கு நிறைய விபத்து ஏற்படும் அப்படின்றதுக்கான காரணமா இவர் மேல குற்றம் சாட்டி இருந்தாங்க. இவருக்கு 2K கிட்ஸ் மட்டும் இல்ல, 90s கிட்ஸ் எல்லாம் தாண்டி இவருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல நிறைய மாநிலங்கள்ல இருந்து இவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. இவர் நிறைய பிளேஸுக்கு டிராவல் பண்றதுனால அவரோட என்ஜாய்மெண்ட்டும் சேர்ந்து பாக்குறவங்களுக்குமே அந்த பிளேஸுக்கு போன மாதிரியான ஒரு வியூ கிடைக்குது. அவர் பைக் ஓட்டுறதும் அந்த ஸ்டைலும் பார்த்த ரசிகர்கள் எல்லாருக்குமே தங்களுக்குமே அந்த ஒரு பைக்கை ஓட்டுற ஃபீலை கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிடிஎஃப் ஃபேன்ஸ், டிடிஎஃப் வேரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் அவரை பற்றி வீடியோ போட ஆரம்பித்தாங்க. அவருக்கு அடிப்பட்டதுலேருந்து இல்லை கூட யாராவது வரும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து இந்த மாதிரியும் கூட வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தார். இவர் லடாக் போகிறதுக்கு முன்னாடி இருந்த சப்ஸ்கிரைபர்ஸை விட இவர் லடாக் போய் ட்ராவல் போட்டதுலேருந்து கிடைச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் 2 மடங்கு அப்படின்னு சொல்லலாம். வாசன் என்ஃபீல்டர் அப்படின்ற நேமில் இவர் பண்ண விளாக்ஸ் எல்லாமே அவ்வளவு ரீச் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறமா டிடிஎஃப் ஃபேமிலி கிரியேட் பண்ணி நிறைய விஷயங்களை மாற்றி தன்னுடைய கனவுகளுக்கான அடுத்த பாதையை இவர் அடியெடுத்து வச்சு அவர் போனது அப்படின்றது நிறைய பேருக்கு இவர் மேலே இருக்கிற மதிப்பை அதிகப்படுத்துச்சு. இவரை பற்றி நான் எவ்வளோ பாசிட்டிவான நெகட்டிவான விஷயங்கள் வந்திருந்தாலும் கூட டிடிஎஃப் அப்படின்னு சொன்னாலே வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. டிடிஎஃப் ஃபேன்ஸ், டிடிஎஃப் வேரியன்ஸ், குட்டி டிடிஎஃப் இந்த மாதிரி பலரும் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய ஃபேன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸும் என்ன அப்படின்னா அவருடைய ஹார்ட் ஒர்க்கை பாருங்க, அவருடைய டேலண்ட்டை பாருங்க, அவர் எந்த அளவுக்கு முன்னேறி நமக்கெல்லாம் இன்ஸ்பயராக இருக்காரு அப்படின்றத பாருங்க. இவ்வளோ ஸ்பீட் போகாதீங்க, அவர் வீடியோக்காக மட்டும்தான் அவ்வளோ ஸ்பீட் போறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு பைக் ஓடுங்க. இந்த மாதிரி பாதுகாப்பு கவசம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரியான ஸ்பீடில் நீங்கள் போறப்போ அது உங்களோட உயிரையே பறிச்சிடும் அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக பேசுறவங்களுக்கு கூட பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய ரசிகர்கள். ஸோ ஃபைனலாக இவரை பற்றி
சொல்லணும் அப்படின்னா June 29, 2000 பிறந்திருக்காரு. அம்மா சுஜாதா, அப்பா பாண்டியன். R15 V3 அண்ட் ராயல் என்ஃபீல்டு தான் இவருடைய ஃபேவரட்டான பைக்ஸ். இவருடைய ஒர்க் அண்ட் ட்ராவல் தான். என்னதான் இருந்தாலும் இவருக்கு பழைய டீசல் ராயல் என்ஃபீல்டு பைக் தான் ரொம்பவே பிடிக்குமா. இவர் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் ஈஸியாக சர்டிஃபிகேட் கொண்ட ஹசம் கெஸ்ட் அது கிராஃபிட்டி ஹெல்மெட். ஸோ டிடிஎஃப் வாசன் உங்களை எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணாரு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் துளிர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.